அண்மை செய்தி. இலங்கை அருகே உயிரிழந்த தமிழக மீனவர் மேசையானின் உடலை அடக்கம் செய்வதில் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. உடலை ஊர்வலமாக கொண்டு செல்ல உறவினர்கள் கோரிய நிலையில் காவல்துறை கல்லறைக்கு எடுத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இலங்கை கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்த 4 மீனவர்களின் உடல்களும் கோட்டைப்பட்டினத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு மரியாதை செலுத்திய பிறகு சொந்த ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. தற்போது மேசியா என்ற மீனவரின் உடலை அடக்கம் செய்வதில் மட்டும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது காவலர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும். கடந்த 18 நெடுந்தீவு என்ற இடத்தில் இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் படகு சேதமடைந்த விபத்தில் 4 தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டனர். அதில் மேசியானும் ஒருவர். இலங்கை கடற்படை கப்பலில் கொண்டுவரப்பட்ட 4 மீனவர்களின் உடலும் சர்வதேச கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இன்று காலை முன்னதாக கோட்டைப்பட்டினத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மேசியானின் உடலை அடக்கம் செய்வதில் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், என்ன நடக்கிறது? ஏன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? அதாவது வேதவெள்ளி, மேசியாவின் உடலை வந்து அதாவது கல்லறைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி நாங்க வந்து ஊர்வலமாக, மௌன ஊர்வலமாக பெற்றுக்கிறதாக ஒரு 1000 உறவினர்களும் மீனவ அமைப்புகளும் காத்திருந்தாங்க. அதாவது குழந்தை இயேசு ஆலயம் எதிரே அப்போது வந்து உடலை கொண்டு வந்த போலீசார் வந்து அந்த பகுதியில கூட்டமா இருக்கிறதுனால ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படும், அதை தவிர்க்கும் வகையில அவங்க நேரடியாகவே கல்லறை கொண்டு போயிட்டாங்க. இதனை அறிந்த உறவினர்களும் மீனவ அமைப்புகளும் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது தங்கச்சி மடம் அருகே சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. பின் இந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அந்த கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட உடல் வந்து மீண்டும் அந்த போராட்ட களத்துக்கு கொண்டு வந்தாங்க. இருப்பினும் ஒரு சாரார் வந்துமே அந்த அவங்க அதிகாரிகளுடைய பேச்சை வந்து கேட்டு அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே போறாங்க. ஆனா 500 மேற்பட்டோர் மீண்டும் வந்து சாலை மறியல ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கையில அதாவது நாங்க வந்து அந்த உடலை வந்து நாங்க தான் தூக்கிட்டு போவோம், வண்டியில தூக்கிட்டு போக மாட்டோம், நாங்க ஊர்வலமா நாங்க தூக்கிட்டு போறோம் சொல்றாங்க. ஆனா போலீசார் வந்து பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒத்துக்கிறாம அந்த அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு 100 மேற்பட்டவர்கள் மட்டும் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா 500 மேற்பட்டவர் மீண்டும் சாலை மறியல்ல ஈடுபட்டு வர்றாங்க. வேதவெள்ளி, இப்ப காவல்துறையுடைய செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இறந்த மீனவர்களுடைய உறவினர்கள் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். அதிகாரிகள் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா அவர்களை சமாதானப்படுத்த? அதாவது வேதவெள்ளி, ராமேஸ்வரம் வட்டாட்சியர் வந்திருக்காரு. அதே போல காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வந்து அந்த போராட்டம் நடத்துற மீனவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, மாலை பொழுது ஆயிருச்சு, நம்ம இங்க இருந்து நீங்க வந்து ஊர்வலமா போகும்போது, ஏன்னா ஏற்கனவே 1 மணி நேரம் சாலை மறியல் பண்ணனால சுமார் 500 மேற்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து வந்து நெருக்கடியா இருக்கு, அதனால வந்து நாங்க ஆம்புலன்ஸ்லயே கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பிரிவினர், அதாவது உறவினர் தரவுல நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், நாங்க வந்து எங்களது உடல் அவருடைய உடலை வந்து நாங்க தான் தோல்ல சுமந்து போகணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்நிலையில வந்து ஒரு சாராத சம்மதிச்ச ஒரு சாராத வச்சு அந்த ஆம்புலன்ஸ் போகுது. ஆனாலும் இடையில அந்த மீனவர்கள், போராட்ட களத்தில் இருக்கிற மீனவர்கள் அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. வேதவெள்ளி, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆனந்தன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.